ஹாய் எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இடத்துல போர் போகிறாங்க, அந்த போட்டை போர்வெல் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த ஃபெயிலியர் ஆன இடத்துல சரௌண்டிங்கில் எப்படி போர் போட, அகைன் அந்த இடத்துல போர் போட்டால் எப்படி தண்ணி கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சாத்தியக்கூறு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மழை, அந்த மழைநீர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மழை பெய்யறப்ப என்ன பண்ணுன்னா, சாயில் ஜோனில் சாயில் ஜோனில் வாட்டர் வந்து ரீச் ஆகும் டியூ டு கிராவிட்டி ஃபோர்ஸ்னால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் ஜோனு, ஃப்ராக்சர் ஜோனு, ஹார்ட் ராக் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜாக சப்சர்ஃபிஸில் சப்சர்ஃபிஸ்கெல்லாம் போயிட்டே இருக்கும். இந்த சாயில் ஜோனு வெதர் ஜோன்லையும் பார்த்தீங்கன்னா மழை நீர் வந்து பார்த்திங்கன்னா சேகர அதிகம் சேகர ஆன வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஆனால் ஃப்ராக்சர் ஜோனில் ஸ்டோர் ஆகிற வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம போர் போட்டோமோ அந்த இடத்துல வந்து வாட்டர் நம்ம எல்லாம் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஹார்ட் ராக்கில் நம்ம ரீச் ஆகிறப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி எடுக்க முடியுமானா, அந்த இடத்துல எடுக்க முடியாது. ஒன்லி ஃப்ராக்சர் ஜோனில் மட்டும்தான் நம்ம வாட்டர் அவைலபிளாக இருந்தால் நம்ம எடுக்க முடியும். அந்த ஃப்ராக்சர் ஜோனில் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு இடத்துக்கு மாறுபடும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக்சர் ஜோனில் டாப் சைலு வெதர் ஜோனு, இந்த ஹார்ட் ராக்லாம் எதை பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்கன்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி அதுக்கு வரக்கூடிய வேல்யூ வச்சு இந்த ரீடிங் வச்சு தனித்தனியாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்க. சரி, இப்போ நம்ம எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு இடத்துல போர் போட்டாங்க, அந்த போர் வரல, தண்ணி வரல, தண்ணி வரலன்னா அப்படியே அவண்டடாக விட்டுறக்கூடாது. இது வந்து பண்ணக்கூடாத விஷயம். இப்போ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, போட்ட போர்வெல்லை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சுற்றி அமைச்சிட்டோமா அந்த வாட்டர் பார்த்தா ஈஸியாக ஃப்ராக்சர் ஜோனில் பார்த்தீங்கன்னா குயிக்காக ரீச் ஆகும். நம்ம மழைநீர் நேச்சுரலாக இயற்கையாக பார்த்தீங்கன்னா பெய்கிற மழைநீர் அந்த ஃப்ராக்சர் ஜோனில் ரீச் ஆகிறத விட இதில் பார்த்தீங்கன்னா குயிக்காக ரீச் ஆச்சாகும். இப்போ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம போர் போட்டோம்னா வச்சுக்கோம், இந்த அபண்டன்ட் வெல்லுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு ஆஃப்டர் அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போர் போட்டோமா ஈஸியாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும். தண்ணியினோட இருக்கிற அளவை விட அதனோட தேவை தான் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா மக்களோட மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகிறதுனால அதனோட தேவை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி இல்லை என்றைக்கும் அதிகரிச்சுட்டே தான் போவோம். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நிலத்தடி நீர் மட்டத்தை ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அதை வந்து எடுத்துக்க முடியும். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி வேவ் வந்து கீப்அப் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்க, வாட்டர் சேவ் பண்ணுங்கள்.